Bharat Institute of Higher Education and Research, Chennai, ranked as number one university in India for research. BTech admission open, apply online. ஓர் உயிர் உன்னதமானது என்பதை நான் அறிவேன். ஆனால் உயிரிலும் உன்னதமானது எமது உரிமை, எமது சுதந்திரம், எமது கௌரவம். 2013 அப்புறம் தம்பி பாலச்சந்திரனோட புகைப்படம் வெளியில் வருது. அந்த புகைப்படத்தில் தம்பி பாலச்சந்திரனோட நெஞ்சில் வந்து குண்டுகள் பாஞ்சிருந்தது. ஒரு இனத்தினுடைய தலைவனுடைய அந்த ஒரு குடும்பத்தையே அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வன்மம் இருக்கும். அப்போ அங்கே ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்பட வேண்டியிருக்கு. அடிக்கிறதுனா சும்மா அடிக்க மாட்டான். அந்த படத்தில் காமிச்சதெல்லாம் சும்மா சாதாரண காட்சிகள், இப்படியெல்லாம் அடிக்க மாட்டான். சின்ன குழந்தைங்களை தூக்கிட்டு போய் இதெல்லாம் அந்த காட்சியெல்லாம் வச்சுருந்தேன்னா அவங்களுக்கு மனசே உடஞ்சிருக்கும். கொதிக்கிற தார் டின்ல தூக்கிட்டு போய் போடுவாங்க. இந்த காட்சிகள்லாம் அந்த அந்த ஃபோட்டோவே இருக்குது. தலைவருக்கு அப்போது வந்து அஞ்சு வயசு ஆறு வயசில் தலைவர் உண்மையாலுமே கேட்ட ஒரு விஷயம் அது. நம்ம ஏன் திருப்பி அடிக்கலன்னு கேட்டது. அப்புறம் தலைவர் வந்து அப்பாவுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுவாங்க, அதில் வந்து நம்ம திருப்பி அடித்தாதான் சரியாகும்னு சொல்லுவாங்க. அப்புறம் தலைவர் வந்து கிளாஸ் ரூமில் பேசக்கூடிய டயலாக் எல்லாமே வந்து ஒரிஜினலாக தலைவர் சில இடங்களில் பேசினதெல்லாம் எடுத்து டயலாக்காக மாற்றிருக்கோம். ஒரு பெண் வந்து வன்புறவு செய்யும்போது ஒருத்தன் ட்ரை பண்ணும்போது அந்த பெண் வந்து திருப்பி அடிக்கும், அதுதான் எங்கள் வரலாறு. தமிழச்சிகள் ஓடி ஒளிஞ்சு அந்த பொண்ணோட வாழ்க்கை செஞ்சிடற மாதிரி காப்பாங்க, இல்லைனா அந்த பொண்ணு வந்து கத்தி ஏதாவது குத்திக்கும். அப்படி கிடையாது, தமிழச்சிகளோட வரலாறு அது கிடையாது. எமனே வந்தாலும் ஏற்று நின்று அடிக்கிறதா தமிழச்சிகளோட வரலாறு. தலைவர் படம்ல நம்ம வந்து ஒரு ஒரு ஒழுக்க சீலனோட கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்கோம். அந்த அவரோட கேரக்டரை வந்து கடைசியாக நம்ம வந்து எந்த ஒரு தவறான இதுவும் நம்மளால் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது எனக்கு. அண்ணன் சேரன், அமீர், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் சார்லாம் இந்த படத்தை பற்றி ஒரு 20 minutes என்கிட்ட ரிவ்யூ பண்ணாங்க. படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு மாரி செல்வராஜை வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் ரெண்டு பேருமே ரிவ்யூ பண்ணாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப ரீசெண்டாக மேதகு அப்படின்ற திரைப்படம் பிஎஸ் வேல்யூ அப்படிங்கிற ஓடிடி தளத்தில் வெளியாகி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த திரைப்படம் காவியம் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் பாராட்டப்பட்டு வருது. ஒரு வரலாற்று நிகழ்வை திரைப்படமாக தத்ரூபமாக அந்த பழைய வாழ்க்கை நிகழ்வுகளை கொண்டுட்டு வர்றது, காட்சி அமைப்பில் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சிறந்த இயக்குனரால் மட்டுமே அந்த மாதிரியான ஒரு படைப்புகளை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக தான் மேதகு திரைப்படம் இருக்குது. தமிழ் ஈழ மக்களுடைய போராட்டம், தமிழீழ போராட்ட தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பள்ளிப்பருவ வாழ்க்கை, ஏன் அவர் இந்த மாதிரியான முடிவுகளை எடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த திரைப்படத்தில் காட்சிகளாக ரொம்ப அற்புதமாக அமைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கி எல்லாரும் அந்த படத்தை பற்றி பாராட்டிகிட்டு இருக்காங்க. மேதகு திரைப்படத்தின் இயக்குனர் திரு கிட்டு மற்றும் அதில் தலைவர் பிரபாகரனாக நடிக்கல வாழ்ந்து காமிச்சிருக்கக்கூடிய திரு குட்டிமணி அவர்கள் நம்ம ஸ்டுடியோ வந்திருக்கிறாங்க. இன்வைட் பண்ணலாம். இருவருக்கும் வணக்கம். 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 அதாவது தமிழ் ஈழ தலைவர் பிரபாகரன் அவர்களோட ரோலை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற தைரியம் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ஏன்னா பல எதிர்ப்புகள் இருக்குது. நீங்கள் எப்படி இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் இங்கேருந்து எடுத்தீங்க? எப்படி தலைவரை நேசிச்சு நிற்கக்கூடிய, தலைவரை உண்மையாக நேசிச்சு நிற்கக்கூடிய எல்லாத்துக்கும் அந்த தைரியம் வந்து மனசில் இருக்கும். இதையும் தாண்டி நம்ம அந்த ஒரு படம் இயக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எனக்கு அந்த தைரியம் இருக்குது அப்படின்னா என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு அதே தைரியம் இருந்தால் தான் அந்த படத்தை எடுத்துகிட்டு போக முடியும். இல்லை இடையில ஏதாவது பிரச்சனை வருதுன்னு சொல்லி சினிமாட்டோகிராஃபர் போனாலோ, இல்லை அந்த படத்தை எடிட் பண்ண மாட்டேன்னு சொல்லி எடிட்டர் போனாலோ, அப்போ எங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு அந்த ஒரு தைரியம் இருந்தனால தான் எங்களால் இந்த படத்தை எடுக்க முடிஞ்சது. நாங்கள் எல்லாருமே இந்த படத்தில் வேலை செஞ்சவங்க எல்லாருமே வந்து தலைவரை நேசிச்சு நின்று வேலை செஞ்சவங்க. இதில் முக்கியமாக ரொம்ப பக்கபலமாக எங்களுக்கு நின்னது வந்து குகன்குமார், தஞ்சை குகன்குமார்னு ஒருத்தரும் சுமேஷ்குமார்னு ரெண்டு அண்ணனுங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பலமாக தலைவரை வந்து உண்மையாலுமே நேசிச்சு நிற்கக்கூடிய ஆட்களுக்கு உறுதியாக மனசில் தைரியம் இருக்கும். அப்படி தான் செஞ்சோம் அதை. இல்லை, தலைவரை நேசிக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக தான் அவரை பார்க்குறாங்க. நேசிக்கிறதுக்கும் ஒரு திரைப்படமாக எடுக்கணும் அப்படின்னு டெசிஷன் எடுத்ததுக்கும் அப்புறமா அந்த படத்தை எடுக்கிறதுக்கான பொருளாதார உதவிகள் வேணும். கேரக்டர்ஸ் அதுக்கு வந்து ஆர்டிஸ்ட் வந்து அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணணும். இன்றைக்கி நீங்கள் வந்து ரொம்ப ஃபேஸ் வேல்யூ இல்லாத கேரக்டர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் ரொம்ப ஆப்டாக பொருந்திருக்கிறாங்க. அதுதான் அந்த படத்தில் பார்க்கணும். இன்றைக்கி எல்லாரும் அதை பேசிகிட்டு இருக்காங்க. பட் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற இடைப்பட்ட இடைவெளி இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் நிறைய விஷயங்களை கடந்திருப்பீங்க. உங்களுக்கு நிறைய வலியும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இந்த படம் டிசைட் பண்ணது வந்து கரெக்டாக ஒரு 2013 அப்புறமேலாம் இந்த வழியை நம்ம சொல்லி ஆரம்பிச்சோம். ஏன்னா தம்பி பாலச்சந்திரனோட புகைப்படம் வெளியில் வருது, மாணவர் போராட்டம் பயங்கரமாக வெடிக்கிறது. அந்த புகைப்படத்தில் தம்பி பாலச்சந்திரனோட நெஞ்சில் வந்து
குண்டுகள் பாஞ்சிருந்தது. அப்போது அவர் அவங்களுக்கு ஒரு என்ன வன்மம் இருக்கும், அப்போது ஒரு ஒரு இனத்தினுடைய தலைவனுடைய அந்த ஒரு குடும்பத்தையே அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வன்மம் இருக்கும். அப்போ அங்கே ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்பட வேண்டியிருக்கு, இந்த உலக மக்களுக்கு அதை எடுத்துகிட்டு போய் சொல்லப்பட வேண்டியிருக்கு. அப்போயே யோசிச்சிட்டோம் இந்த விஷயத்த வந்து எதையாச்சும் இந்த வழியை வந்து நம்ம வந்து காட்சி மொழியாக காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அப்போயே முடிவு பண்ணோம். அதுக்கப்புறமேலாம் அதுக்கான சூழல்லாம் அமையணும் இல்லை, இந்த படம் எப்படி எடுக்கணுன்றதுக்கான சூழல், அந்த சூழல் வந்து இப்போ தான் அமைஞ்சது. இதில் வந்து முக்கியமாக இந்த படத்தில் நாங்கள் என்ன சொல்லணும்னு நினச்சோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டுக்கு பின்னாடி ஒரு மத அரசியல் இருக்கும், ஒவ்வொரு தேசத்துக்கு பின்னாடி ஒரு ஒரு மத அரசியல் இருக்கும். மத அரசியல் இல்லாத நாடுகளே கிடையாது. இந்த மதம் என்னைக்கு வந்து ஒழியுதோ அன்றைக்கி இந்த அரசியல் இல்லாமல் போகலாம். ஆனால் எல்லா கண்ட்ரியுமே வி ஆர் டெமோக்ரட்டிக்னு பேசுவானுங்க, வி ஆர் டெமோக்ரட்டிக் கண்ட்ரி, நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம், அது எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனால் எல்லா கண்ட்ரிக்கு முன்னாடி யூஎஸ், ஜப்பான், இந்தியா, ஸ்ரீலங்கா, சைனா, ஈவன் ரஷ்யா, எல்லா கண்ட்ரிக்கும் அவங்க என்ன தான் கம்யூனிசம் பேசினாலும் அதுக்கு பின்னாடி ஒரு மத அரசியல் இருக்கும். அந்த அந்த தேசத்தோட மதம் என்ன சொல்லுதோ அதுதான் அங்கே அரசியலாகவே இருக்கும். அப்போது ஒரு ஒரு வன்மமாக ஒரு இன அழிப்பு நடக்கும்போது இன அழிப்பு நடக்கிற அளவுக்கு ஒரு என்ன அரசியல் அங்கே நடந்திருக்கும், அப்போது அங்கே அந்த அந்த அரசியலுக்கு முன்னாடி என்ன மதம் இருந்தது, அவங்க அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து காமிக்கணும்னு ஒரு தீரா வெறியோடு இருந்தேன். ஸோ அப்படி தான் வந்து அந்த அந்த அரசியலை உள்ளே போய் தேடி பார்க்கும்போது பௌத்த மதம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் உலகத்தில் எந்த நாடுகளுமே வந்து பௌத்த மதத்தை வந்து பௌத்த மதமாகவே இது பண்ணுறதில்லை. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி அந்த ஒரு ஒரு அரசியல் ஃபார்மேட்டாக மாற்றி வச்சுக்குவாங்க. அப்போது என்ன அப்படின்னா, இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய புத்த பிக்களோட இந்த அரசியல் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகாவம்சம்னு அவங்க தனியாக அவங்க எழுதி வச்சுருப்பாங்க, அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்டால் 100% நாட் யார் கண்டிப்பாக இல்லை. அப்போ இவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, மகாவம்சம் நம்ம படத்தில் கூட அது என்னங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு 2 minutes கூட சொல்லியிருப்போம். மகாவம்சத்தில் என்ன சொல்ல வர்றாங்க, என்ன சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த அரசியல் பற்றி யாருமே பேசலை. ஈழம் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே, ஈழத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்லும் போதே, நம்ம கண்ணுக்கு முன்னாடி வர்றது 2009 அது அந்த இனஅழிப்புக்கு தான் நமக்கு சம்பவம் கண்ணுக்கு வரும். அப்போ இதுக்கு பின்னாடி இந்த அரசியல் என்னங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு இது வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ரிலீஸ் ஆன எல்லா மூவிஸ்லையுமே திஸ் இஸ் த ஃபஸ்ட் மூவி புத்த பிக்களோட மகாவம்சம், இலங்கையில் இருக்கக்கூடிய புத்த பிக்களோட மகாவம்சத்தை பேசின முதல் படம் இதான் நினைக்கிறேன். எதை சொல்ல வந்து நினச்சனோ அதை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, பாலச்சந்திரன் அப்படிங்கிற அந்த சிறுவன் குண்டடிப்பட்ட அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு, இந்த படத்தை நம்ம எடுத்தே தீரணும் அப்படின்ற ஒரு அதுவும் இல்லாமல் இந்த எங்களோட வரலாறு அங்கே நடந்த சம்பவங்களை சொல்லணுங்கிறது இன்னொரு தூண்டுதல். அதையும் தாண்டி ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஒரு தலைவன், எங்களோட தலைவர் அப்பழுக்கற்ற ஒரு மாவீரன். அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் படித்த தலைவர்களில் நான் பார்த்ததில்லை, நான் உணர்ந்ததில்லை, அப்பழுக்கற்ற ஒரு மாவீரன், கடைசி வரைக்கும் எந்த சமரசமும் இல்லாமல் களத்தில் நின்ற ஒரு மாவீரன். அப்போ அவரோட வரலாறை சொல்லணுங்கிறதும் எனக்கு மனசில் ஒரு ஆசை. ஆனால் இந்த காயங்களையும் சேர்த்து எனக்கு சொல்லணும், இது நடந்த அரசியலையும் சொல்லணுங்கிறது எனக்கு அந்த 2013 அப்புறமேலாம் ரொம்ப ஆழமாக பதிஞ்சது எனக்கு. ஸோ மேதகு திரைப்படம் வந்து நான் பார்த்துட்டேன், பிஎஸ் வெல்வியூ ஓடிடியை வந்து என்னோடய ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நான் இன்ஸ்டால் பண்ணி அந்த படம் பார்த்துட்டேன். அந்த படத்தில் வந்து ஒரு குரல் கதை சொல்கிற மாதிரி, அந்த மேன்லி வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த குரலோட ஒன்றி ரசிக்க முடிஞ்சது. ஸோ அந்த குரல் வந்து கொடுத்த அந்த தமிழர் யார் சார்? அவர் பேர் கிட்டு, இந்த படத்தோட இயக்குனர். ஓ மை காட், நீங்களா? நிஜமாவேவா? நீங்கள் பேசும்போது தெரியல அது, இல்லை இன்டர்வியூவில் பேசும்போது அந்த வாய்ஸ்க்கான ஓனர் நீங்கள் தான் அப்படின்றது என்னால் ஃபீல் பண்ண முடியல. அந்த மாதிரி கொஞ்சம் பேசிக்காங்க சார். ஓர் உயிர் உன்னதமானது என்பதை நான் அறிவேன், ஆனால் உயிரிலும் உன்னதமானது எமது உரிமை, எமது சுதந்திரம், எமது கௌரவம். பட் கேரக்டர் செலக்ட் பண்ணது அப்படிங்கிறது, ஒரு இயக்குனராக வந்து நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு தான் இன்றைக்கி எல்லாருமே அதை பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் மட்டும் இல்லை. ஏன் அப்படின்னா, ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கராக இருக்கட்டும், ஆல்பர்ட் துரையப்பா இருக்கட்டும், எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலுமே அது வந்து அவங்களோட அந்த பிக்சரை போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபோட்டோ காப்பி, செராக்ஸ் காப்பி மாதிரி அப்படியே இருந்தது. அந்த ட்ரெஸ்ஸிங்லேருந்து ஹேர்ஸ்டைல்லேருந்து ஒரு சின்ன வேறுபாடு கூட இல்லை. இன்னும் சொல்ல போனால், தலைவராக ஆக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அவர் மணிகண்டன், அவரோட ரோல் பார்த்தீங்கன்னா அவரோட கண்கள் குட்டிமணி. ஆனால் நாங்கள் வந்து அவரை இன்னுமே அந்த கேரக்டரை தான் பார்க்க முடியுது, பிகாஸ் அந்த கண்கள் வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த தலைவர் பிரபாகரன் அப்படின்னா அவர் இப்படி தான் இருப்பார் போல், அந்த கண்கள் பேசும் இல்லையா நம்ம பார்த்த ஃபோட்டோஸில். அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், இவரை செலக்ட் பண்ணது, தம்பியை செலக்ட் பண்ணது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஆடிஷன் கால் போட்டிருக்கும் போது இவர் ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்திருக்காரு,
கிட்டத்தட்ட ஒரு 2000-2500 அப்ளிகேஷன்ஸ் ஆடிஷனுக்கு எங்களுக்கு வந்திருந்தது. நிறைய ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க, அவங்க ப்ரொஃபைல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. செட் ஆஃப் ஃபைல்ஸ் எடுத்து வச்சுருக்கும் போது இவர் வந்து ஒரு கேரக்டர் ரோலுக்காக எடுத்திருந்தோம். இவர் ஃபோட்டோ எப்படி அனுப்பிச்சிருந்தாருன்னா, ஹாஃப் லைட் ஃபேஸு. அது ஆடிஷனுக்கு இது வரைக்கும் எவனுமே அனுப்பாத ஒரு ஃபோட்டோ. இப்படி அனுப்பவே மாட்டாங்க ஆடிஷனுக்கு. ஃபுல் லைட்டில் தான் நேராக நின்று டிஃப்ரெண்ட் போஸஸ் கொடுத்து அனுப்புவாங்க. இவர் எப்படி ஆடிஷனுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாருன்னா, ஒரு ஹாஃப் லைட்டு, முகமே பாதி தான் தெரியும், இந்த பக்கம் ஃபுல்லாக இருட்டு, இந்த பக்கம் மட்டும்தான் வெளிச்சம். மீசை நல்லா வச்சு முறுக்கி விட்டுட்டு, இப்போ இருக்க மாதிரிலாம் இல்லை, நல்லா முறுக்கு மீசை வச்சு முறுக்கி ஒரு ஆஃப் சைடு, சரி இந்த பையனை வேறு ஏதாவது ஒரு சீனுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி எடுத்து விடலான்னு சொல்லி வச்சிட்டோம். அப்புறம் என்னோடய இதில் என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டண்ட் ஒரு பையன் இருந்தான். நான் கிட்டத்தட்ட ஒரு மாதமோ ஒரு மாதமோ தேடிட்டுருக்கோம், டே தலைவர் கேரக்டருக்கு சரியாக அமையும், இதெல்லாம் அமைஞ்சிருச்சு, தலைவர் கேரக்டருக்கு நல்லா அமைய மாட்டேன். இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் என்னோடய இதில் ஆர்ட் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து, அண்ணே இந்த ஃபோட்டோ நீங்கள் காமிச்சிங்களா, இதே மாதிரி இருக்காருன்னு. தலைவரோட சின்ன வயசு ஃபோட்டோ ஒன்றே ஒன்று இருக்குது, அந்த ஃபோட்டோ வந்து 14 இயர்ஸ் ஃபோட்டோ ஒன்று இருக்குது எங்கள்கிட்ட. அதை காமிச்சு இதுக்கு மாதிரி செலக்ட் பண்ணுறான்னா, அவன் வந்து ஒரு ஃபோட்டோ காமிக்கிறான் என்கிட்ட. இது ஆனால் இப்போ நான் பாருங்கள், என் ஃப்ரெண்டுன்னா நேரில் வர சொல்கிறான்னா, அந்த பாதி ஃபேஸ் தம்பி வந்து நிற்கிறாரு. அப்படி வந்து நிற்கும்போது, என்னடா இன்னும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா, நான் அனுப்பிச்சிருந்தேனே, நான் ஆடிஷனுக்கு அனுப்பிச்சிருந்தேன் ஏற்கனவே, யாருமே ஃபோன் பண்ணல அப்படின்னா, இப்படி அனுப்பிச்சா யார் ஃபோன் பண்ணுவா உனக்கு. அப்புறம் நேரில் வந்ததுக்கு அப்புறமெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணி இமீடியட்டாக வந்த உடனே அந்த பையனை பார்த்தோன்னே, அந்த கண்ணை பார்த்தோன்னே போய் ஷேவ் பண்ணிட்டு, அந்த கண்ணை பார்த்தோனே போய் ஷேவ் பண்ணிட்டுவான்னு சொல்லிட்டேன். உடனே போயிட்டு ஃபுல்லாக என் ஃப்ரெண்டு சதீஷ் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து தன்புறானுங்க. சார் இவ்வளோ ஷேவ் பண்ணால் போதுமா, இது போதுமா, இந்த ஃபேஸ் ஓகேவானுன்னா, ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணுறான் அப்படின்ட்டேன். மீசையெல்லாம் ஃபுல்லாக எடுத்துரு, இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னா, எடுத்துட்டு அங்கேருந்தே அந்த ஹேர் ஸ்டைல்லாம் நான் என்ன கொடுத்துட்டேன்னா, அங்கே உட்காந்து ஷேவ் பண்ணி அங்கேயே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சோடனையும் அங்கேயே ஃபோன்லே சொல்லிட்டேன், வாங்க வாங்க தலைவர் அப்படின்ட்டேன். ஆமாம், அங்கேயே சொல்லிட்டேன், அவன் அங்கேருந்து ஃபோட்டோ வந்து சலூன் கடைக்கு தான் அனுப்பி. ஆமாம், சலூன் கடைக்கு அனுப்பிச்சு முதல்ல க்ளீன் ஷேவ் பண்ணிட்டேன். க்ளீன் ஷேவ் பண்ணி அங்கே ஃபோன் பண்ணி அங்கேருந்து சொல்லிட்டேன், தலைவரை வந்துருங்க நீங்கள் தான் அப்படின்ட்டேன். ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் கொடுத்து டைலாக்ஸ் மனப்படம் பண்ணு, உனக்கு ஆக்டிங் ட்ரெயின் இருக்குது. ஆள் வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப லீனாக ஒல்லியாக இருந்தான், ரொம்ப சின்ன, ரொம்ப உடம்பெலாம் உருக்கி இருந்துச்சு. அப்புறம் இவருக்கு வந்து தனியாக ஒரு டயட்டிஷியன்லாம் வச்சு அவருக்கு டயட்லாம் ஃபாலோ பண்ணி மோர் தென் 30 டேஸ் இவருக்கு டயட்டு எக்ஸசைஸ்லாம் கொடுத்து 1 மந்த் ஃபுல்லாக அங்கே எங்கள் கூட இருக்க வச்சு சாப்பாடெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணோம். இவருக்கு உடம்ப கரெக்டாக ஷூட்டிங் போகிறக்கு மட்டும் ஏற்றணும்னு சொல்லி 1 மந்தில் எல்லாம் டயலாக் ஆக்டிங் ட்ரைனிங்லாம் கொடுத்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். அவன்கிட்ட சொல்லியாச்சு, ஸ்கிரிப்டை கொடுக்கும்போது நீ என்ன பண்ணுறியோ அதான் அங்கே படம், அவ்வளோதான் அப்படின்ட்டோம். குட்டிமணி, உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்களா? ஏன்னா சார் சொன்ன மாதிரி உங்களோட ஃபோட்டோவே வந்து லைட்டிங்ஸ்லாம் இல்லாமல் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க, பட் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சலூன் கடையில் வச்சு உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது எப்படி இருந்தது? நான் வந்து மேதகு படத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு கதாபாத்திரம் நம்மளுக்கு கிடச்சிருமாங்கிற ஏக்கத்தில் தான் நான் அனுப்புனேன். தலைவர் நடிக்க போகிறோம், தலைவர் நடிச்சிருவோம் அப்படிங்கிற எண்ணெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஆனால் நான் தஞ்சாவூர் போகிற வரையே நான் தலைவர் கேரக்டர் தான் நடிக்க போகிறேன், இதுக்காக தான் நம்மளை வர சொன்னாங்கிறது எனக்கு தெரியாது. நான் சலூன் கடையில் போயிட்டு ஓகேன்னு சொன்னோன்னா எனக்கு பயந்தான் வந்துச்சு. உண்மையில் தான் சொல்கிறாங்களா, இல்லை சும்மா சொல்கிறாங்களா, இல்லை ஒரு 2 நாள் அனுப்பிடுவாங்களா, நம்ம ஏதாச்சும் ஒழுங்காக பண்ணலன்னு அனுப்பிடுவாங்களா, அப்படி ஒரு பயந்தான் இருந்துச்சு. அந்த பையன் இன்ன வரையே இருக்குது, அது வேறு காரணத்துக்காக இருக்குது. ரொம்ப அழகாக நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபேன்ஸ் வருவாங்க, ஏன் பயப்படணும், இனிமேல் நீங்கள் ஹீரோ தலைவர். அதை தாண்டி தலைவர் படம் இல்லை, நம்ம வந்து ஒரு ஒழுக்கசீலனோட கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்கோம். அந்த அவரோட கேரக்டரை வந்து கடைசியரே நம்ம வந்து எந்த ஒரு தவறான இதுவும் நம்மளால் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, எனக்கு அந்த பயம் இருக்குது. நான் செலக்ட் ஆனதுலேருந்து என்னோட இறுதி காலம் வரை அந்த பயம் வந்து என் கூடயே இருக்கும். அந்த பயம் நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அடிக்கடி வரக்கூடிய ரொம்ப பிரபலமான டைலாக் எடுக்கணும் என்ன அப்படின்னா, திருப்பி அடித்தா என்ன அப்படிங்கிற ஒரு டைலாக் தான் இல்லையா. நிறைய இடங்களில் வந்து ஹீரோ சொல்கிற மாதிரியாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஸோ அந்த டைலாக் அதே போல் எண்டில் வந்து எதிரியை கூட விட்டுடலாம், துரோகி விடக்கூடாதுன்னு சொல்லி படத்தை முடிச்சிருக்கீங்க. ஸோ பார்ட் 2 வரும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பார்ட் 2 பார்ட் 3லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படம் பார்த்த ரசிகர்கள்லாம். ஆமாம், எதுக்காக அப்படி முடிச்சிங்க? இல்லை ஆக்சுவலாக வரலாறு தொடர்ந்து போட்டதுக்கு வந்து முக்கியமான காரணம் இதுதான். இப்போ இந்த வரலாறு தொடர்ந்தால் இது வந்து சொல்லப்பட வேண்டிய கதை அப்படிங்கிறனால இதில் வந்து டெக்னிக்கலாக அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. பட்ஜெட் வைஸ் நாங்கள் வந்து ரொம்ப சில சீன்ஸ்லாம் வேறு வழி இல்லாமல் சில சீன்ஸ்லாம் கம்மி பண்ணி ஆட்கள்லாம் கம்மி பண்ணி எடுத்திருப்போம். ஆனால் உணர்வு ரீதியாக அது வந்து த்ரூ அவுட்டாக அந்த மூவியே வந்து ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை.
ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டு வந்து உணர்வு ரீதியாக இந்த படம் வந்து மனசில் கனெக்ட் ஆகிருக்கு, மக்களோட உள்ள போய் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த வரலாறு தொடர்ந்து போட்டதுக்கு காரணமும் அதுதான். ஒருவேளை இந்த பார்ட் டூவை நாங்கள் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா த பெஸ்ட் டேரக்டர்ஸ் த பெஸ்ட் டேரக்டர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரீஸ் அவங்க இது என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க, ஸோ இது இதுக்கப்புறமேல அதை சரியாக போடணும், நல்ல டேரக்டர்ஸ் இதை வந்து நான் தான் எடுக்கணும்னா எனக்கு இது கிடையாது. எனக்கு இந்த எனக்கு நான் என்னோட என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இதை நான் சொல்லிட்டேன், டைரக்ஷன் சொல்லிட்டேன். பட் இன்னும் நல்ல பெஸ்ட்டாலாம் எடுக்கிறாங்களே, ஒரு ஒரு மூவியை வந்து பார்க்கும்போதே அழகாலாம் எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி டேரக்டர்ஸ்லாம் சேர்ந்து அது இதை வந்து எனக்கு இன்னும் ஒரு வேர்ல்டு கிளாஸாக எங்களோட அந்த இதை வந்து சொல்லணும். ஏன்னா அந்த பெயினை சொன்னால் கூட இப்போ நல்ல கிளாஸியாக சொன்னால் தான் ஏற்றுக்கிறாங்க. அது எல்லாத்தையும் படத்துல சொல்ல எல்லாரும் அவ்வளவு கிளாஸியா நீங்க சொல்லிருக்கீங்கன்னு எல்லாம் ட்விட்டர்ல ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க, விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு எனக்கு என்னன்னா இன்னும் நிறைய இன்னும் நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இந்த படத்துல வந்து ஒர்க் பண்ணும், இன்னும் இன்னும் பெட்டரா இதை கொண்டு போகணும். அதனால நான் என்னோட பிளேஸே நான் வந்து விட்டு தரதுக்கு ரெடியா இருக்கேன். இந்த எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் திஸ், ஏன்னா இதை இதோட பெட்டராக சொல்லணும்னு ஆசைப்படும் போது இன்னொருத்தர் ரேங்க் ஒன்ல நிற்கிறான் அப்போது அப்படின்ற போது ஐ வாண்ட் ரேங்க் ஒன் ஃபார் திஸ் மூவி. அந்த மாதிரி டைரக்டர்ஸ் அவங்க எல்லாம் உள்ளே வரணும்னு எனக்கு பெரிய ஆசை. இந்த டயலாக் நாம் ஏன் திருப்பி அடிக்க இல்லை, இது ஏன் பல முறை இந்த திரைப்படத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ஸ்பெஷல் ரீசன் இருக்கா? தலைவர் உண்மையாலுமே சொன்ன வசனம் அது, தலைவர் பேசினது நாம ஏன் திருப்பி அடிக்கலன்னு தலைவர் சின்ன வயசில் கேட்டது. தலைவருக்கு அப்போ வந்து அஞ்சு வயசு ஆறு வயசில் தலைவர் உண்மையாலுமே கேட்ட ஒரு விஷயம் அது, நாம ஏன் திருப்பி அடிக்கலன்னு கேட்டது. அப்புறம் தலைவர் வந்து அப்பாவுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுவாங்க, அதில் வந்து நாம் திருப்பி அடித்தா தான் சரியாகும்னு சொல்லுவாங்க. அப்புறம் தலைவர் வந்து கிளாஸ் ரூமில் பேசக்கூடிய டயலாக் எல்லாமே வந்து ஒரிஜினலாக தலைவர் சில இடங்களில் பேசினதெல்லாம் எடுத்து டயலாக்காக மாற்றிருக்கோம். அதனால் அது வந்து அதிகபட்சமாக தலைவர் இந்த ஏன் இந்த படத்தை அக்செப்ட் பண்ணாங்க, முதல்ல ஈழத்தமிழ் அக்செப்ட் பண்ணாங்கன்னா இதில் வர வசனங்கள் எல்லாமே தலைவர் ஆமாம் அது ஏன்னா இது முன்னாடியே தலைவர் சொன்னது தான் இது. ஒரு பாருங்களேன், இப்போ நம்மளே பாருங்களேன், தலைவர் அவ்வளோ சொன்னதுக்கப்புறமேலே இதை ஒரு ஒரு காட்சி மொழி கூடத்தில் கொண்டு வரும்போது தான் நம்ம வந்து அதை ட்ரெண்டிங் பற்றி பேசுகிறோம். ஆனால் எங்கள் தலைவர் ஒருத்தன் அடித்தா திருப்பி அடிக்கணுண்டான் அது வந்து முன்னிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது வந்து தேவை, அது நம்ம இந்த ட்ரெண்டிங் ஆகிறதுல ரெண்டாவது விஷயம், அந்த ஒரு ஐடியாலஜியை கொண்டு போய் சேர்க்கணும். இங்கே நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழீழ தலைவர் பிரபாகரனுடைய போராட்டம் அகிம்சை போராட்டம் இல்லை, ஆயுத போராட்டம் அப்படின்னு. ஆனால் வன்முறைக்கு எதிராக வன்முறையே ஏந்திரது ஒரு அகிம்சை அப்படிங்கிறதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? இப்போ இந்த கேள்வியை வந்து நம்ம நிலத்தில் மட்டும்தான் கேட்பாங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தான் கேட்பாங்க, உண்மையாக சொல்ல போனால் இங்கே மட்டும்தான் இந்த கேள்வியை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்மளுடைய வரலாறுகளை அளிக்கணுங்கிறதுல மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு. நான் உங்களை சொல்ல வரல, பொதுவான கேள்வி அது தான். நான் உங்கள்கிட்ட திருப்பி சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து பகத்சிங்க்கு செலவு வைக்காதீங்க, இந்தியாவில் பகத்சிங்கை யாரையும் ஏற்றுக்காதீங்க, பகத்சிங்கோட வாழ்க்கை வரலாறு புத்தகத்தில் வைக்காதீங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட வாழ்க்கை வரலாறு புத்தகத்தில் வைக்காதீங்க, இதெல்லாம் வைக்காதீங்க. நானும் அது சரி நான் ஒத்துக்கிறேன். இந்த நிலப்பரப்பில் விடுதலை வேண்டி அடிமைப்பட்ட மக்களுக்காக ஆயுதம் எடுத்த ஒரு மாவீரன், அவனும் ஒரு மாவீரன் பகத்சிங், அவனை நம்ம ஏற்றுக்கிறோம். இதே அடிமைத்தனம் எங்களுக்கு நடந்திருக்கு, எங்களோட சொந்த நிலம் ஈழத்தில் நடந்திருக்கு, பூர்வகுடிய ஈழத்தில் நாங்கள் தான் இருந்தோம், அங்கே எங்களை வந்து அடிமைப்படுத்தி ஆள்றாங்க அப்படின்ற போது அதில் ஆயுதம் எடுக்கிறதுல அந்த போராட்டத்தோட நியாயம் என்னங்கிறத அந்த படமே அடிமைப்பட்டு நீங்கள் அடிக்கிறதுனா சும்மா அடிக்க மாட்டான். அந்த படத்தில் காமிச்சதெல்லாம் சும்மா சாதாரண காட்சிகள், இப்படியெல்லாம் அடிக்க மாட்டான். சின்ன குழந்தைங்களை தூக்கிட்டு போய் இதெல்லாம் அந்த காட்சியெல்லாம் வச்சுருந்தேன்னா உங்களுக்கு மனசே உடஞ்சிருக்கும். கொதிக்கிற தார் டின்ல தூக்கிட்டு போய் போடுவாங்க, இந்த காட்சிகள்லாம் அந்த ஃபோட்டோவே இருக்குது. அப்போ அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, இன்ஸ்பெக்ஷன் அப்போ அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, டின்ன கீழே சாச்சு கிடக்கும், அந்த குழந்தை வந்து வெளியே கிடக்கும், அந்த தார் மேலே ஒட்டுன்னு அந்த குழந்தை சேர்த்து அதெல்லாம் பார்த்தாலே மனசு பதப்பதிக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இனப்படுகொலையோட ஆரம்பம் அப்பயே வந்துருச்சு, 1954 அப்புறமே அதெல்லாம் அதிகமாக வந்துருச்சு, சுதந்திரத்துக்கு அப்புறமே அதெல்லாம் பிரிட்டிஷ் விட்டுட்டு போனதுலேருந்தே அந்த அட்டகாசம் அதிகமாக தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்ற போது இவ்வளோ வழிகளை தாங்கி வரும்போது திருப்பி அடித்து அதில் என்ன தவறு இருக்குது? நான் எங்கள் தலைவரோட போராட்டத்தை எப்போதுமே ரொம்ப ரொம்ப நியாயமாக பார்க்குறேன். ஏன் அப்படின்னா எங்கள் தலைவருக்குள்ளே ஒரு உந்துதலாக இருந்த சக்தியே இந்திய நிலப்பரப்பத்தில் வந்து தன்னுடைய தேசத்துக்கான விடுதலை கையில் எடுத்த பகத்சிங்கும் சுபாஷ் சந்திர போஸும் தான் எங்கள் தலைவரோட முன்னோடி நடிகை சொல்லுவாங்க, எங்கள் தேசிய தலைவர் சொல்லுவாங்க. அப்படின்றபோது அந்த எந்த தலைவரோ பின்பற்றினாரோ அவர் செஞ்சது சரி, அவரை பின்பற்றின தலைவர் எங்கள் தலைவர் செஞ்ச தவறுனா இதை ஏற்றுக்கவே முடியாது. இங்கே நியாயம்னா அங்கேயும் நியாயம் தான், இங்கே அடி உள்ள திருப்பி எடுத்துனா அங்கே அடி உள்ள இங்கேயும் அடிப்போம், அவ்வளோதான்.
மக்கள் கிட்ட படம் போய் சேரணும் இல்லையா, அதுக்கு இன்றைக்கி பெரிய பெரிய ஓடிடி தளங்கள் தேவை. இதுக்கு ப்ரொமோஷன் ஒர்க் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஈவன் நாங்கள் ட்ரெய்லர் ட்ரீஸை ரிலீஸ் பண்ணும்போதே நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து இதில் வந்து கண்டென்ட் வந்து நீங்கள் ஸ்ரீலங்கன் ஃப்ளாகை காமிக்கிறீங்க, சினிமா பண்டாரநாயக்கன் காமிக்கிறீங்க, இதெல்லாம் நாங்கள் எங்களால் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அப்புறம் எங்களோட ஓன் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே நாங்கள் வந்து ட்ரெய்லர் டீசரில் ரிலீஸ் பண்ணோம். அப்புறம் சிம்பிள் தான் சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான், நல்ல ஒரு தமிழ் உணர்வாளர் அந்த பையன், அந்த பையன்கிட்ட கொடுத்து அந்த பையனோட சேனலில் ஒரு 4 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண சொன்னோம். அதையுமே அந்த ட்ரெய்லருமே வந்து ஒரு லீகல் இஷ்யூ வந்து இப்போ இல்லை, அது அவைலபிளாக இல்லை. ஸோ அப்போ இவ்வளோ அதுதான் அதுதான் இப்போ நிறைய இந்த மாதிரி லீகல் இதெல்லாம் இருக்கனால இப்போ இந்த படம் என்னங்கிறது எல்லாத்துக்கும் புரிய வந்துருச்சு. ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து இப்போ தான் போய் சேர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 2 to 3 days இது நல்லா ரீச் ஆகணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் என்ன கோரிக்கை வைக்க வரேன் அப்படின்னா, தமிழ் தயாரிப்பு சங்கம் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் தமிழர்களுக்காகவே வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒன்று ஆரம்பிக்கிறோம். எனக்கு அதுதான் ஆசை. நம்ம போய் மற்றவங்கள்ட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ பெரிய ஒரு ஃபிலிம் பேஸ் வச்சுருக்கோம் நாம், நமக்குன்னே ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஆரம்பித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். படம் வெளிவந்து வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கி திரைத்துறையில் எல்லோரும் நிறைய செலிப்ரிட்டிஸ், நிறைய பிரபல டேரக்டர்ஸ், நடிகர்கள், நடிகைகள் எல்லோரும் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி காவியம் அப்படின்னு சொல்லி ட்விட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. பட் உங்களுக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி பாட்டு எடுக்கிறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ப்ரொடக்ஷன் பேஸ்டு சப்போர்ட் பண்ணல, பட் அண்ணன் சேரன் அமீர், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் சார்லாம் இந்த படத்தை பற்றி ஒரு 20 minutes என்கிட்ட ரிவ்யூ பண்ணார். படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபோன் பண்ணி பேசினார் வெற்றிமாறன் சார் பேசினார். மாரி செல்வராஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் சேரன் அண்ணனும் அமீர் அண்ணன் நாங்கள் 3 பேரும் ஒரே ரூமில் தான் உட்காந்து படம் பார்க்குறோம். படம் பார்த்துட்டு ஒரு மணி நேரம் 2 பேருமே ரிவ்யூ பண்ணாங்க. அவங்க எல்லாருமே நெக்ஸ்ட்டு பார்ட் 2 எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் கிட்டு, எனக்கு வந்து நீங்கள் வந்து என் கூட டிஸ்கஷன் நீங்கள் அதாவது நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுக்கிற மாதிரிக்கு உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுற மாதிரி எல்லா டேரக்டர்ஸுமே பேசினாங்க. நீங்கள் சொன்ன எல்லா டேரக்டர்ஸுமே வந்து ஃபேமிலி மேன் 2 சீரீஸ் வந்து இப்போ எவ்வளோ சர்ச்சையாச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதில் வந்து தமிழீழ மக்களையும் அந்த போராளிகளையும் வந்து தவறாக சித்தரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப சர்ச்சையாச்சு, எதிர்ப்பு இருந்தது, ஆனால் தடை செய்ய முடியலை. அதே மாதிரி இப்போ ஜெகமே தந்திரம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் வந்து தனுஷ் நடிச்சிருப்பார், அதுலேயும் வந்து தமிழ் ஈழத்திலிருந்து இலங்கையிலேருந்து போன ஒரு தமிழர் சிவதாஸ் அப்படிங்கிறவர் ஒரு கொல்லக்கூடத்தை வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஸோ அதுவும் தமிழீழ மக்களோட வெறுப்பை சம்பாதிச்சிருக்கு, எதிராக சொல்லப்பட்ட கதை அப்படின்னு. ஈவன் தனுஷ் நடித்த படமாக இருந்தாலும் அது வந்து தமிழ் மக்களை தவறாக தான் சித்தரிச்சிருக்குது ஈழ மக்களை அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணி இன்னைக்கு விமர்சனத்துக்குள்ளாக இருக்கு. இந்த சூழலில் உங்களுடைய படம் வந்து தமிழர்கள் மத்தியில் ஒரு ஆதரவையும் ஒரு பாராட்டையும் வாங்கிட்டு இருக்கு. இப்போ அந்த படங்களை உங்கள் படங்களோட வச்சு பார்க்கும்போது ஒரே காலகட்டத்தில் வெளிவந்திருக்கு, அந்த 2 படமும் எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கு, உங்களுடைய படம் பாராட்டப்பட்டிருக்கு, எப்படி பார்க்குறீங்க? அதுதான் அது எங்கள் கண் முன்னாடி எங்களோட வரலாறை யாரும் தவறாக சொல்லிட முடியாது. எங்கள் கண்ணுடைய எங்களுடைய வரலாறை யாரும் தவறாக சொல்ல முடியாது. உறுதியாக அந்த அதுவும் ஃபேமிலி மேன் 2 வந்து நம்ம படத்தில் ஒரு முக்கியமான காட்சி, அதை முன்னாடி எடுத்துட்டோம், ஆனால் அந்த படத்துக்கான ரிப்ளை நம்ம காட்சி அதில் ஒரு முக்கியமான காட்சி இருக்குது. ஒரு 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 பெண்ணை எப்படி சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காட்சி இருக்குது. ஆமாம், எதுனா அது எனக்குள்ள ஆமாம் இல்லை அது எனக்குள்ள ஒரு ஆசை. தமிழ் ஃபிலிமில் இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து அதிகமாக வந்து நிறைய காமிச்சிருக்காங்க, ஆனால் வந்து ஒரு பெண் வந்து வன்புறவு செய்யும்போது ஒருத்தன் ட்ரை பண்ணும்போது அந்த பெண் வந்து திருப்பி அடிக்கும், அதுதான் எங்கள் வரலாறு. எந்த ஒரு பெண்ணும் வந்து தமிழச்சிகள் ஓடி ஒளிஞ்சு தன்னைத்தானே கத்தியால் குத்திக்கிட்டு ஒருத்தன் வன்புணர்வு செய்ய வந்தானா அதோடய கிளைமேக்ஸ் சீன் ஒன்று அதுவாக தான் இருக்கும். ஒன்று அந்த பொண்ணோட வாழ்க்கை செஞ்சிடற மாதிரி காப்பாங்க, இல்லைனா அந்த பொண்ணு வந்து கத்தி எதாவது குத்திக்கும். அப்படி கிடையாது, தமிழச்சிகளோட வரலாறு அது கிடையாது. எவனே வந்தாலும் ஏற்று நின்று அடிக்கிறதான் தமிழச்சியோட வரலாறு. அதை வந்து ஒரு காட்சியில் நம்ம அதில் வந்து பதிவு பண்ணிடணும்னு சொல்லி இது அங்கே நடந்த சம்பவம் வந்து ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன். இந்த மாதிரி ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பெண்கிட்ட ரொம்ப தவறாக நடக்கும்போது அந்த குடும்பமே சேர்ந்து அடித்த மாதிரியான ஒரு அது ஒரு உண்மை நிகழ்வு, அது அந்த குடும்பமே சேர்ந்து அடித்த மாதிரியான நிகழ்வு. அதை கொஞ்சம் சுருக்கி அந்த ஒரு தனியாக அந்த ஒரு சின்ன பெண் அடிக்கும் போது இன்னும் நமக்குள்ளே பார்க்குறவங்களுக்கே அந்த ஒரு ஃபீல் வரும், அந்த பொண்ணு எப்படா அந்த பொண்ணு அவனை போட்டு அடிக்காதான்னு ஒரு
டக்குன்னு அடித்தோடனே அப்பாடா அப்படின்ற இல்லை. ஆக்சுவலாக நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் படங்கள் அப்படி தான் காமிச்சிருக்கோம். ஐயோ அந்த பொண்ணு மாட்டிக்குமா என்ன பொண்ணு அப்படின்னு யோசிக்கும் போது அடிக்கும் போது அபாடா அப்படின்னு. அதுதான் 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 என்னன்னா அதை அதை காமிக்கணும். ஃபேமிலி மேன் டூவில் வந்து ஒரு 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 சீன் வரும், அது இப்போ நிறைய பேர் அதை வந்து இந்த ரெண்டு சீனை வந்து ரொம்ப கம்பேர் பண்ணி அதை போட்டுட்ருக்காங்க. அதுதான் அது நாங்கள் ரிப்ளை தனுஷ் மாதிரியான மக்கள்கிட்ட பரிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு பிரபல ஹீரோயினும் ஹீரோவும் உண்மையான தமிழீழ மக்களுடைய வழியோ கதைகளோ என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் நடிக்கிறதா நினைக்கிறீங்களா இல்லை அது தனி டைரக்டர் சொன்னாங்க அவங்க நடிக்க அவ்வளோதான் அவ்வளோதான் உண்மையாலுமே அதான் நடந்தது. என்னன்னா யாருக்குமே அந்த அந்த வரலாறு என்னங்க நடந்தது என்னங்க எதையுமே கேட்கறது இல்லை. அவங்களுக்கு என்ன பேமெண்ட்டு டெய்லி பேமெண்ட் அவங்களுக்கு இல்லைன்னா மொத்தமாக பேக்கேஜ் அவ்வளோதான். அந்த 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 பேக்கேஜ் கிடச்சிச்சின்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நடிப்பாங்க. இதுதான் கேரக்டர். இந்த 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 கேரக்டருக்கு உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் இருக்குன்னா அதில் அவங்க நடித்து கொடுத்துட்டு பேமெண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க. நான் அதுக்கு முன்னாடி என்னோட வரலாறு தவறாக சித்தரிக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் டேரக்டர்ஸுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும். இப்படி ஒரு இப்படி ஒரு சம்பவத்தை நம்ம செய்ய போகிறோம், இப்படி ஒரு கதை எடுக்க போகிறோம், இது எதிர்ப்பில் சம்பாதிக்கணும்னு தெரியும். இது வந்து வன்மத்தோடே செய்யப்பட்ட படம் தான் ஃபேமிலி. கார்த்திக் சுப்ராஜோட ஜெகமே தந்திரம் அப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கார்த்திக் சுப்ராஜோட முதல் ஷார்ட் ஃபிலிம் 2009 வந்து அது அது இந்த ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஷார்ட் ஃபிலிம் அது காட்சி பிள்ளைன்னு சொல்லிட்டு. அதில் வந்து அந்த ஒரு வழியை வந்து ரொம்ப அழகாக அற்புதமாக பதிவு பண்ணியிருப்பார். இந்த படத்தில் அவர் வந்து கதை போக்குக்காக அந்த காட்சிகளை வச்சாரா எதுக்கு அந்த அதாவது இமிக்ரன்ஸை சொல்கிறதுக்காக அவர் வந்து இந்த சில காட்சிகள்லாம் வச்சு அந்த ஸ்லாங் பேச வச்சு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதில் உறுத்தல்கள் அதிகமாக இருக்குது. ஜெகமை தந்திரத்தில் அவங்க இப்போ அவங்க பேசின விஷயமா இருக்கட்டும் அவங்க காமிச்ச விஷயமா இருக்கட்டும் அதில் உறுத்தல்கள் அதிகமாக இருக்குது. இன்னும் கார்த்திக் சுப்ராஜ் அண்ணன் மாதிரி இருக்கக்கூடிய நல்ல நல்ல டைரக்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து சூப்பர் டைரக்டர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அவரோட படங்கள்லாம் பார்த்து நான் வியந்திருக்கேன். அந்த டைரக்டர்ஸ்லாம் இன்னும் இந்த இந்த பெயினை சொல்லும் போது இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணி இதுதான் எங்களுடைய வரலாறு இதை நீங்கள் இப்படி சொன்னால் சரியாக இருக்கணும் அதுதான் நான் சொல்கிறேன். நல்ல டைரக்டர்ஸ்லாம் இன்னும் நல்லா எங்களோட கதையை சொன்னாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேதகு நமது தமிழீழ தேசிய தலைவர் அவர்களுடைய ஆரம்பகட்ட வாழ்க்கை வரலாறுனா இந்த திரைப்படம் பிஎஸ் வேல்யூ என்ற ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஜூன் 25 ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் நமது தேசிய தலைவரோட ஆரம்பகட்ட வாழ்க்கை வரலாறு பிஎஸ் வேல்யூ ஓடிடி பிளாட்ஃபார்மில் போய் பாருங்கள். இதை பார்க்குறதுக்கு ரெண்டு முறை இருக்குது. ஒன்று நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் டைரெக்டாக ப்ரௌசரில் போய் இந்த படத்தை பார்க்கலாம், அதாவது www.bsvalue.com பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிஎஸ் வேல்யூ ஓடிடி பிளாட்ஃபார்மோட ஆப்பை ஆப்பிள் ஸ்டோர்லேயும் இருக்குது, கூகுள் ஸ்டோர்லேயும் இருக்குது, இது ரெண்டுத்துலேயுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் பிஎஸ் வேல்யூ ஓடிடி பிளாட்ஃபார்மில் சந்தாதாரர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஒரே ஒரு முறை நீங்கள் 70 ரூபா பணம் கட்டி பார்த்தா போதும். ஒரு முறை நீங்கள் 70 ரூபா பணம் கட்டினீங்க அப்படின்னா 24 மணி நேரத்துக்கு இந்த படத்தை நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். எங்களுக்கு ஆதரவு இல்லைங்க, நன்றி. அண்ட் இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக அழகாக பதில் கொடுத்தீங்க. ஸோ உங்களுடைய கனவுகள் நிறைவேறணும், இன்னும் நீங்கள் பாட்டோ பாட்டிலாம் வெற்றிகரமாக ரொம்ப சூப்பராக எடுக்கணும். உலக தமிழர்களுக்காக உங்களுடைய இந்த படம் வந்து இன்னும் வெற்றி அடையிறதுக்கு நியூஸ் கிளிட்ஸ் இந்தியா கிளிட்ஸ் சார்பாக நன்றி. நன்றி நன்றி, ரொம்ப நன்றிங்கம்மா. பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை ரேங்க்ட் அஸ் நம்பர் 1 யூனிவர்சிட்டி இன் இந்தியா ஃபார் ரிசர்ச். பிடெக் அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன்.